அது எப்படி? நாம் அறிந்திருக்கிறோம், சில பேருக்கு ஜகாத் கடமை இருக்காது. சில முஸ்லீம்கள் அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், எனவே அவர்களுக்கு அந்த ஜகாத்தினுடைய கடமை விழுந்துவிடும். சில பேர் வியாதியஸ்தர்களாக இருப்பார்கள், பயணத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு நோன்புடைய கடமை அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு விழுந்து விடுகிறது. அந்த குறிப்பிட்ட காலம் நோன்பு நோக்க வேண்டியதில்லை. எப்போது அவர்கள் நலம் பெறுகிறார்களோ, சுகம் பெறுகிறார்களோ, அப்போது அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். தற்காலிகமாக அந்த நோன்பு நோற்பது அவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. இப்படி சில விதி விளக்கு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் நாம் அறிந்த ஒரு விஷயம், ஹஜ்ஜுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு ஹஜ் கடமையே கிடையாது. அவர்களுக்கு அந்த ஹஜ் கடமை விழுந்து விடுகிறது. நன்கு யோசித்து பாருங்கள், சமுதாயத்தில் எத்தனை பேர் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்கள்? நூற்றிலே ஒரு 25% நிறைவேற்றினாலே அது அதிகம்தான். அன்பான பெருமக்களே, காரணம் 25% நிலை நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். இதை தாண்டி ஹஜ் கடமையாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ் கடமையாக ஆகிவிட்டது, வசதி வாய்ப்பு வந்துவிட்டது, ஆனால் அவர்களால் பயணம் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமை விழுந்து விடுகிறது. அவர்கள் சார்பில் வேறு யாராவது ஹஜ் செய்தால்தான் உண்டு, அவருடைய குடும்பத்திலேயோ அல்லது உற்றார் உறவினர்களையோ. எனவேதான் இஸ்லாத்தின் கடமைகள் என்கிறார்கள் இந்த கடமைகளை எல்லாம். ஆனால் தொழுகை இருக்கிறதே அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அது முஸ்லிமின் கடமை. பருவம் ஏறியதிலிருந்து ஒவ்வொருவரும் ஐவேளை தொழுதாக வேண்டும், அது கட்டாய கடமை. ஒரு காலம் அந்த தொழுகையோ அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தோ நம்மிலிருந்து அது விலகி செல்ல முடியாது. எந்த அளவுக்கு என்றால், போர்க்களத்திலே கூட நம்முடைய முஸ்லிம்கள் எதிரிகளை எதிர்த்து சபர் புரிந்து கொண்டிருக்கிற போது அந்த காலகட்டத்திலேயும் கூட அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். ஒரு வியாதியஸ்தராக இருக்கிறார், அவரால் பள்ளிவாசலுக்கு தொழ வர முடியவில்லை. எந்த அளவுக்கு அவர் தொழ முடியுமோ அந்த அளவுக்கு தொழுது கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தானே. சற்று யோசித்து பாருங்கள், போர்க்களத்திலே இப்போது பரசின் போர் நடைபெற்றிருக்கிறது, லபனான் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலையும் கூட அன்பான பெருமக்களே, அந்த முஸ்லிம்களுக்கான அந்த தொழுகை கடமை விடுபடுவது கிடையாது. குர்ஆனிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4:102 இது பற்றி பேசுகிறார். போர்க்கால தொழுகையை பற்றி பேசுகிறார். போர்க்கால தொழுகை எப்படி இருக்கும் என்றால், போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எதிரிகளோடு முஸ்லிம்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அந்த நேரத்தில் நீங்கள் ஜமாத் நடத்துங்கள் என்றார். தொழுங்கள் என்று சொல்வதற்கு ஜமாத் நடத்துங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஜமாத் நடத்துகிறது ஒரு பக்கமாக சென்று ஜமாத் நடத்துகிற போது, முதலிலே ஒரு கூட்டத்தார், அந்த போர் வீரர்களிலே ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு பின்னே ஒரு ரக்கா தொழுவார்கள். ஒரு ரக்கா தொழுதற்கு பின்னாலே அவர்கள், நீங்கள் ஒரு ரக்கா நிறைவு பெற்றகையோடு அப்படியே அமர்ந்திருப்பீர்கள். அவர்கள் இன்னொரு ரக்காத்தை நிறைவேற்றிவிட்டு சலாம் கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். இவர்கள் சென்ற பின்பு இன்னொரு சாரார் அங்கே எதிரிகளோடு பொருந்திக் கொண்டிருக்கிறார்கள், சமர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வருவார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்து தான் தொழுகையை நிறைவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் வந்த மாத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரக்காத்தை அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். இரண்டு ஜமாத்துக்கும் அங்கே இரண்டு தாய்ஃபத்துக்கும் இரண்டு சாராருக்கும் ஜமாத் கிடைத்து விடுகிறது. கசர் தொழுகை தான், 2 ரக்காத் தான், லோகர் அசர் இஷா, இந்த 3 தொழுகையிலையுமே கசர் தான். எனவே என்ன செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த இன்னொரு சாராருக்கு இன்னொரு ரக்காத்தை நிறைவேற்றிய கையோடு அவர்கள் சலாம் கொடுத்து விடுவார்கள், சலாம் கொடுத்து விடுவார்கள். அல்லது அந்த இன்னொரு சாரார் ஒரு ரக்காத் பெருமானாரோடு தொழுத கையோடு இன்னொரு ரக்காத் அவர்கள் தொழுவார் அல்லவா, ஒரு ரக்காத் தானே பெருமானாரோடு தொழுதிருக்கிறார்கள். அந்த ரக்காத் தொழுகிற வரை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதித்து எல்லோருமாக சேர்ந்து சலாம் கொடுப்பார். அருமை சகோதரர்களே, இது சம்பந்தப்பட்ட பாடம்
எல்லா ஹதீஸ் கிதாபுல்லாஹ் இருக்கு. சற்று யோசித்து பாருங்கள், நம் என்ன இக்கட்டான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம், கஷ்டமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் பின்னிவாசலுக்கு தொழ வருவதில்லை, அல்லது வீடுகளிலேயே நாம் தொழாமல் இருக்கிறோமே, அதனால் ஏற்படுகின்ற நஷ்டங்கள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா அருமை சகோதரர்களே? போர்க்காலங்களிலேயே இப்படிப்பட்ட ஒரு சட்டம், இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு இருக்கிறது என்றால் நாம் போர்க்காலங்களிலேயா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அலாபி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ்வை தியானிப்பது, அல்லாஹ்வை தொழுவது, வணங்குவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் சாந்தம் பெறுகின்றன. நமக்கு சாந்தம், சமாதானம், மன நிம்மதி, மன அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக தொழுதாக வேண்டும். தொழுவதிலே நமக்கு ஒரு மன நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார். அன்பான பெருமக்களே, நேற்றைய தினம் சில நண்பர்கள் நம்மிடத்தில் வருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சங்கடத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வாங்கு சொல்லப்படுகிறது, இது யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. மக்கள் அழைக்கிறார்கள், உடனே நாம் செவிசாய்க்கிறோம். ஒரு தாவத்துக்கு அழைக்கிறார்கள், ஒரு விசேஷத்துக்கு அழைக்கிறார்கள், ஒரு சுற்றுலாவுக்கு அழைக்கிறார்கள், ஒரு மீட்டிங்க்கு அழைக்கிறார்கள், செவிசாய்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு ஏன் இந்த மக்கள் செவிசாய்க்காமல் இருக்கிறார்கள்? பல தெருக்களிலே பார்க்கிறோம், மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வாங்கு சத்தத்தை காதில் வாங்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் தொழுகைக்கு வருவதில்லையே. பெரிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், நம் ஊரில் 5-6 பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஆங்காங்கே அப்படிக்கு அப்படியே ஜமாத்தோடு தொழுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தொழ வருவதில்லையே. பள்ளிவாசல் தெருவிலேயே எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த முச்சந்திகளிலே சில இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மகரிஷா அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த இறைவனுடைய அழைப்பை கேட்டு, அதானை கேட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு கால் மணி நேரம் ஒதுக்கக்கூடாதான். தங்களுடைய பேச்சை நிறுத்திவிட்டு, அல்லது அந்த மொபைலே கேம் விளையாடுவதை விட்டுவிட்டு, ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு செவிசாய்க்க கூடாதா என்று அன்பான பெருமக்களே சில நண்பர்கள் நம்மிடத்தில் மிக வருத்தத்தோடு வெளிப்படுத்தினார்கள். யோசித்து பார்க்க வேண்டும் அருமை பெருமக்களே, பள்ளிவாசல்கள் ஒரு புது பொலிவோடு காணப்படுகிறது. எதற்காக? நாம் எல்லோரும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டும். மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து ஓதி இருக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹி அல் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்து. ஒரு மனிதன் பல்வேறுபட்ட அமல்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான். எல்லா அமல்களுக்கு மத்தியிலே முதலிலே மறுமை நாளிலே அல்லாஹ் வினவுகின்ற கொஸ்டின் என்னவென்று கேட்டால், நீ தொழுதாயா, நீ சரியாக உன்னுடைய வாழ்நாளிலே தொழுதாயா என்றுதான் முதல் கேள்வியாக கேட்பான். அந்த முதல் கேள்வியிலே ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழுதேன். அந்த தொழுகை மிக சரியாக இருக்குமானால் அடுத்த அடுத்த கொஸ்டின்களை அவன் வெற்றி பெற்று விடுவான். பக்கத்து அப்பலக வாஞ்சான் பக்கத்து அப்பலக வாஞ்சான். ஆனால் அந்த விஷயத்திலே அவன் கோட்டை விட்டிருந்தான். சரியான ஜவாப் அவன் சொல்லாவிட்டால் அவன் மிகவும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான். அல்லது அவன் தொழுதிருந்தான், கடமைகளை நிறைவேற்றிருந்தான், அந்த கடமைகளிலே சில குறைபாடுகள் இருக்குமானால் அப்போது அல்லாஹ்வுடைய கருணை ஏற்படும். நஃபிலான வணக்கங்களில் இந்த அடியான் ஈடுபட்டானா பாருங்கள் என்று அல்லாஹ் வணக்குமாரனை பார்த்து உத்தரவு பிறப்பித்து, நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டிருந்தால் அதன் மூலமாக அந்த பருள்களில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடும். மொத்தத்தில் தொழ வேண்டும் வறுமை சகோதரர்களே, பெரியவர்களே. மறுமை நாளிலே நம்மிடத்தில் கேட்கிற முதல் கொஸ்டின், அந்த கொஸ்டின்ல நாம் தவறிவிட்டோம் என்றால், நாம் பதில் சொல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே, சகோதரர்களே. எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ்வை தொழுவது, அல்லாஹ்வை வணங்குவது, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைய காலகட்டத்திலே உலகமெங்கும் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகிறது, ஏசி பொருத்தப்படுகிறது. நம்முடைய ஊர்களிலேயே பல பள்ளிவாசல்களிலே ஏசி பொருத்தப்பட்டு விட்டது.
அப்போதாவது இந்த மக்கள் தொழுகைக்கு வருவார்களா, பள்ளிவாசலுக்கு தொழ வருவார்களா? காரணம், வெயிலுடைய வேகம், அந்த வேகத்தை தணிக்க வேண்டும். அவர்கள் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். ஜமாத்தோடு தொழுவதனால் 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது. ஒரு காலம் இருந்தது பள்ளிவாசல்கள் பழைய பள்ளிவாசல்களாக இருந்தது. எங்கள் உஸ்தாது வர்ணிப்பார்கள், மக்களுடைய இதயங்கள் இருக்கிறத அது மேக்னட் போட்டிருந்தது. ஆனால் பள்ளிவாசல்கள் இரும்பை போன்று பழையதாக இருந்தது. ஈர்க்கப்பட்டார்கள், மக்கள் ஈர்த்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் அழகுபடுத்தப்பட்டு அது மேக்னட் போட்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய இதயங்கள் இரும்பை போன்றிருக்கிறத. அந்த இரும்பு ஈர்க்கப்பட வேண்டுமே, பள்ளிவாசலை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டுமா? இல்லை, ஏன் இப்படி இருக்கிறார்கள்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எதற்காக பள்ளிவாசலை நாம் புது பொழிவு பெற செய்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆம், அப்போதாவது மக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டும். எவ்வளவு அழகான கம்பீரமான பள்ளிவாசல். அதில் 1 சஃப்பு 2 சஃப்பு தான் மக்கள் நிற்கிறார்கள் என்றால், வெளியூர் மக்கள் அதை பார்க்கிறார்கள் என்றால், நம்மூரிலேயும் இப்படித்தானா என்கின்ற கேள்வியை கிளப்பிவிட்டு அவர்கள் செல்கிறார்கள் என்றால், அது வருத்தமான ஒரு விஷயமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். உலமாக்கள் அடிக்கடி சொல்வார்கள், பிலால் ரதியல்லாஹு அவர்களை பற்றி சொல்வார்கள். பிலால் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவினார்கள், ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்த ஒரு நீக்கரோ அடிமையாக இருந்தவர் தான் பிலால் ரதியல்லாஹு. கேட்கிறார்கள், பிலாலை பார்த்து, ஹத்திஸ் நபி அர்ஜா அமலின் அமைத்தும் இஸ்லாம், நீ என்ன பெரிய அமல் செய்கிறாய், மிகவும் நல்ல அமல் செய்கிறாய் போல் இருக்கிறத, என்ன காரணம்? நான் சொர்க்கத்தில் நடக்கிறேன், எனக்கு முன்னால் நீ நடந்து போகிறாய். இன்னி சமீத்து தஃப நாளை பைன எதைய ஃபில் ஜன்னா, ஜன்னத்திலே எனக்கு முன்னாலே நீ நடந்து போகிற அந்த காலோசை கேட்கிறதே, அப்படி நீ என்னப்பா அமல் செய்கிறாய்? பிலால் ரசியல்லாஹு அன்ஹு பார்த்து பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பதிலளித்தார்கள், பெரிய அளவுக்கு நான் அமல் செய்யவில்லை யா ரசூலல்லாஹ், நான் செய்வதெல்லாம் என்ன, எப்போதெல்லாம் ஒளி செய்கின்றோனோ அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், ஒளி செய்த மாத்திரத்திலேயே அல்லாஹ் எனக்கு எத்தனை ரக்கா தொழுக வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ நான் தொழுது கொள்வேன் யார சொன்னார், அதுதான் நான் செய்கின்ற ஒரு அமல் என்று சொன்னார்கள். ஐவேளை அந்த கடமையை நிறைவேற்றுவது ஒரு பக்கம், இதை தாண்டி அவர்கள் ஒழுவோடு தான் எப்போதும் இருப்பார்கள். இரவோ பகலோ, இரவு நேரத்திலே இடையிலே எழுந்தாலும் கூட தம்முடைய இயற்கை உபாதைகளை தீர்த்து விட்டு ஒளி செய்து கொள்வார்கள். ஒளி செய்த கையோடு ஒரு 2 ரக்கா 4 ரக்கா தொழுது கொள்வார்கள். இதனுடைய பயன்பாடுதான் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே பிலால் ரதியல்லாஹு அவர்கள் நடந்து செல்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்றால், நமக்கு இந்த பாக்கியம் வேண்டாமா? யோசித்து பார்க்கல அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஐவேளை தொழுகை மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஐவேளை தொழுகை மூலமாக ஒரு பக்கம் நாம் இறை பொருத்தத்தை பெறுகிறோம், பெரும் பாக்கியங்களை நாம் பெறுகிறோம், பெரும் பாக்கியங்களை. இதற்கு மேலாக அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பை சொல்லித் தருகிறார்கள், ஒவ்வொரு பாக்கியத்தை சொல்லித் தருகிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமா இல்லையா? பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், மன் சொன்னா சலாத்து சுதுகி ஃபவுஃபி திம்மத்தை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வந்து விடுகிறார். சுகுகு தொழுகையை நிறைவேற்றியவர் இறைவனுடைய பாதுகாப்புக்கு வந்து விடுகிறார். எத்தனை பேர் நாம் சுகுகு தொழுகை அந்த பக்தோடு தொழுகிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இரவிலே கண் விழிக்கிறோமோ கண் விழிக்கவில்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் சுகுகு தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஜமாத்தோடு தொழுதோம் என்றால் பன்மடங்கு நன்மை. அப்படி இல்லாத போது இறைவனுடைய பாதுகாப்பே நமக்கு கிடைக்காது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், ஒருவர் இஷாவை ஜமாத்தோடு தொழுதார் என்றார், அவர் இரவிலே பாதி இரவு தொழுத நன்மையை பெறுகிறார், பாதி இரவு தொழுத நன்மையை பெறுகிறார் ஜமாத்தோடு. சரி, காலை சுகு தொழுகையும் அவர் நிறைவேற்றி விட்டார் என்றார், அவர் இரவெல்லாம் தொழுதவர் போன்றாகிறார். ரவாஹு முஸ்லிமும் அன்பான பெருமக்கள், இரவெல்லாம் தொழுத நன்மை கிடைக்கிறது எப்போது? நாம் இஷா தொழுகையையும் நன்கு கவனிக்க வேண்டும், சுகுகு தொழுகையும் ஜமாத்தோடு நாம் நிறைவேற்றுகிறோம். யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இஷா
இஷா தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம் ஜமாத்தோடு, ஃபஜ்ர் தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம் ஜமாத்தோடு. ஒரு பக்கம் அந்த கடமைகளை நிறைவேற்றிய நன்மையும் கிடைக்கிறது, மறுபக்கம் இரவெல்லாம் தொழுத நன்மை கிடைக்கிறது என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா? சற்று யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்கள். எனவேதான் ஒரு முஸ்லிமின் கடமையாக இருக்கிறது இந்த தொழுகை இருக்கிறது, வணக்க வழிபாடு இருக்கிறது, அது ஒரு முஸ்லிமின் கடமை. ஏழு பேருக்கு அல்லாஹ் நிழலை தருவான். அந்த ஏழு பேரில் ஒருவர் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் தான், வாலிபர். அல்லாஹுடைய இபாதத்திலேயே வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள், வாலிபர்கள் அத்தனை பேருமே தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். நாம் பல அலுவல்களில் ஈடுபட்டிருப்போம், பல வேலைகளில் ஈடுபட்டிருப்போம். எப்போது பாங்கு சத்தத்தை நாம் கேட்கின்றோமோ உங்களிடத்தில் நாம் கெஞ்சி கேட்பது, மன்றாடி கேட்பது என்னவென்று கேட்டார், மன்றாடி கேட்பது என்னவென்று கேட்டார், பாங்கு சத்தத்தை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்றார். எந்த தெருக்களிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, அக்கம்பக்கத்திலே எங்கு பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அங்கு தாங்கள் அன்பு குறித்து தொலைச்சென்று விடுங்கள், ஜமாத்தோடு தொழுது கொள்ளுங்கள். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும். அப்படி தொழாத போது நமக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்கள் என்ன, தொழுதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்ற நண்பர்கள் மாலிக் இப்னு அபி ஹுபைரிஸ் என்கின்ற ஒரு அருமை தோழர், புகாரி ஷெரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கல்வி கற்பதற்காக வந்தோம். சற்றேறக்குரிய 20 நாட்களுக்கு மேலே அவர்களிடத்திலே நாம் தங்கியிருந்தோம். எங்கள் முகங்களை பெருமானால் உற்று நோக்கினார்கள். எங்கள் மனைவி மக்கள், அவர்கள்லாம் திருமணம் முடித்தவர்கள், மனைவி மக்கள் மீது எங்களுடைய ஞாபகம் சென்று விட்டதை அவர்கள் ஊகித்து உணர்ந்து கொண்டார்கள். 20 நாட்கள் கடந்து விட்டனவே. வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை மிக்கவர்கள், சொன்னார்கள் சென்று வாருங்கள், உங்களுடைய ஃபேமிலியை உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் கண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செல்லுகின்ற போது உங்களுடைய குடும்பத்தினரிடத்திலையும் சரி, அண்டை அயலாரிடத்திலையும் சரி, இந்த உம்மத்தாரிடத்திலையும் சரி, முகம் அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுங்கள். முதலாவது இல்மை என்ன தெரியுமா? முருகும் தொழுகையே உங்கள் பள்ளி சொல்லு சலாத்துக்குதா தீ பக்திக்குதா, இந்த நேரத்தில் இன்னென்ன தொழுகையை தொட வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பியுங்கள். பைதா ஹதரத்து சலா, தொழுகை நேரம் வந்துவிட்டால் பள்ளி அத்தின் லக்கும் அகதுக்கும் ஒருவர் பாங்கொலிக்க வலியோமுக்கும் அக்பருக்கும், உங்கள யார் நல்ல தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறாரோ அவர் இமாமத்தை செய்யட்டும் என்று இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் அருமை பெரியோர்களே சகோதரர்களே அந்த தொழுகையே நமக்கு வலியுறுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதை காதிலே வாங்கியதோடு நாம் நிறுத்திக் கொள்ளக்கூடாது, வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். புகாரிகளை பார்க்கிறோம், இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், இஷா நேரம் அன்றைய காலகட்டங்களெல்லாம் மக்கள் வாழ்கின்ற பகுதி காட்டு பகுதிகளாக இருக்கும். அப்படி இருந்தும் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் கொஞ்சம் அச்சம் இருக்கும், ஏதாவது காட்டு மிருகங்கள் தாக்கிவிடுமோ, விஷ ஜந்துக்கள் தீண்டு விடுமோ, எதிரிகள் தாக்கி விடுவார்களோ என்று. அசன் இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், இன் மனகத்து உம்முகானில் இஷா கில் ஜமா, ஜமாத்தோடு இஷா தொழுவதை விட்டும் தாய் தடுத்தாலும் கூட சபக்கத்தின் அன்பின் மேலீட்டினால் லம் யுத்தீஹா, இந்த விஷயத்திலே தாய்க்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்கள் என்றுதான் எல்லா உலமாக்களும் பேசுகிறார்கள். ஆனால் சில விஷயங்களில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறை கடமைகளை நிறைவேற்றுகிற விஷயத்திலே இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற அந்த விஷயம், அன்பான பெருமக்களே, புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே உள்ள அந்த தகவல்களை தான் நாம் இப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மில் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் இங்கே இஷா தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மதரசா பள்ளிக்கு செல்வோம், அங்கே சென்று அங்கேயும் இஷா தொழுகையை ஜாயின் பண்ணுவோம். நாம் இஷாவுக்கு பின்னாடி நாம் சுன்னத் தொழ வேண்டும் அல்லவா, அந்த சுன்னத்தை நியத்து செய்து கொண்டு அங்கே இமாம 8:30 மணிக்கு நடைபெறும் ஜமாத் நடைபெறும், ஜாயின் பண்ணி அந்த சுன்னத்தாக நாம் என்ன செய்து கொள்வோம், நியத்து செய்து கொள்வோம். அங்கே நம்முடைய பள்ளிவாசலில் தொழக்கூடிய சில பேர் அங்கே வந்திருப்பார்கள், நம்முடைய பள்ளியிலே தொழக்கூடியவர்கள் சில பேர் வந்திருப்பார்கள். நம்முடைய பள்ளியிலே தொழாமல், நைவாசல் பள்ளியிலே தொழாமல் இங்கே என்ன உங்களுக்கு வேலை என்று நாம் கேட்பேன். அப்போ சொல்வார்கள், அதில் சில வேலைகளாக நாங்கள் வெளியே சென்றிருந்தோம் ஜமாத் மிஸ் ஆகிவிட்டது, நமது பெரிய பள்ளிவாசல் ஜமாத் மிஸ் ஆகிவிட்டது, இங்கே
எட்டு 8:30 ஜமாத். ஜமாத்துடைய பாக்கியத்தை அடைவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது அன்பான பெருமக்களே. இப்படியும் நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள். இதோ பாருங்கள், இவர்கள்லாம் அஸ்மத் என்கின்ற ஒரு மகான், ஒரு கல்விமான், அவர்களுடைய வாரிசுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இமாம் அஸ்மத் ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி புகாரிலே காணப்படுகிறதா பார்க்கத்துக்கு ஒரு ஜமா, அவருடைய மகன்லாம் பள்ளிவாசல்லே அவருக்கு ஜமாத் மிஸ் ஆகிவிட்டார். ரஹபைலா மஸ்ஜிதில் ஆக இன்னொரு பள்ளிவாசல் அங்கே சற்று தாமதமாக ஜமாத் நடைபெறும், அங்கே சென்று விடுவார். இம்மாதிரி நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை. எனவே இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசலுடைய அழகை பாருங்கள், அந்த தோற்றத்தை பாருங்கள், அந்த அஸ்மாவுசன அந்த இறை திருநாமங்களை பாருங்கள். சற்றேறக்குரிய 1.5 மாத காலம் நம்முடைய இந்த பள்ளிவாசல் புனர்வுத்தாரணம் செய்யப்பட்டிருக்கிறது, பராமரிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? நம்முடைய மக்கள் நிம்மதியாக தொழ வேண்டும், அமைதியாக தொழ வேண்டும். அருமையான கார்பெட் விரிக்கப்பட்டிருப்பதை தாங்கள் பார்க்கிறீர்கள். மாடியிலே தொழுதும் சற்றேறக்குரிய 1.5 மாதங்கள். அல்லாஹ் ரப்பல்லான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுபுஹ் வேளையிலிருந்து நம்முடைய இந்த அழகுபடுத்தப்பட்ட பள்ளிவாசலை தொழுவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறானே. இது போன்ற நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? சற்று யோசிங்கள் அன்பான பெருமக்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, எல்லோரும் தொழுகையாளிகளாக ஆக வேண்டும். நாம் தொழாவிட்டால் நாம் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகிவிடுவோம். மறு உலகத்திலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட நஷ்டங்கள், அல்லாஹ்வின் நஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். எனவே நாம் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தார்கள், நம்முடைய நிர்வாகத்திலிருந்து அறிவிப்பு செய்திருந்தார்கள். அந்த அறிவிப்பின் பேரில் தான் இந்த கார்பெட் ரெடியாயிருக்கிறது. யார் ஒரு முசல்லாவுடைய செலவுக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறாரோ என்று சொல்லி ஒரு முசல்லா ஒருவர் நின்று தொடரக்கூடிய அந்த இடத்திற்கு